ஸ்ட்ரீட் லைட்ஸ் கடந்த 5 வருடங்களா சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற ரொம்ப ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு உதவி பண்ணிட்டு வரோம். சோ அதுல நம்ம இப்ப எடுத்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்ச்சர் ஆஃப் கிவிங், ஈகை ரொம்ப ஈசிங்க அப்படின்னு சொல்ற ஒரு திட்டம் தான். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஈகை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து அதை வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்றோம், ஒரு 5 விதமா பிரிக்கிறோம். எல்லாருமே இந்த சொசைட்டிக்கு நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச பங்களிப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது, நான் வந்து என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு, என்னோட குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு, அதை வந்து என்னோட கடைசி காலத்துல மிச்சம் இருக்கிற பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து எல்லாருக்கும் வருது. ஆனா நம்ம அதை சொல்லவே இல்லை. நம்ம வந்து 5 விதமான ஈகை வந்து நம்ம குறிப்பிடுறோம். முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட நேரம் சொல்றோம். நம்ம ஒவ்வொருத்தரோட நேரம் வந்து மாதத்துல ஒரு 3-4 மணி நேரம் வந்து இந்த சமுதாய மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏதுவா ஒரு வாய்ப்புகள் வந்து நம்ம அமைச்சு தரோம். ஒன்னும் இல்ல, இப்போ ஒரு முதியோர் இல்ல இருக்கு, அந்த முதியோர் இல்லத்துக்கு நிறைய டோனர்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு செலுத்திட்டு போறாங்க. ஆனா அங்க உண்மையான தேவை என்ன இருக்குன்னா, அங்க இருக்கிற முதியோர்கள் கிட்ட போயிட்டு, தாத்தா நல்லா இருக்கீங்களா, பாட்டி நல்லா இருக்கீங்களா, இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். சோ இப்படி ஒரு நேரத்தை தான் நம்ம கொடுங்கன்னு சொல்றோம். ரெண்டாவது நம்ம என்ன சொல்றேன்னா, நம்ம கிட்ட இருக்க தொடர்புகள். இப்போ என்னால ஒரு விஷயம் பண்ண முடியாது, இப்ப அந்த முதியோர் இல்லத்துக்கு என்னால போக முடியாது, ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்னைக்கு வீட்டுல சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்ற ஒரு நபர் வந்து என்னோட நண்பரா இருப்பாரு, இல்ல உறவினரா இருப்பாரு, அவரை வந்து தொடர்பு ஏற்படுத்தி தர முடியும். சோ என்னோட தொடர்பை வந்து இந்த சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி நான் பண்றது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா, ஒரு 10 பொருளாவது நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது நம்மளோட தேவைக்கு அதிகமாக வச்சிருப்போம், இல்லை நம்ம ஆசைக்காக வாங்கி வச்சுட்டு அதை பயன்படுத்தாம வச்சிருப்போம். ஒரு பேனா தான், அதை பாதி எழுதிட்டு மீதி தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற பேனா, அங்கே ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு எழுதுறதுக்கு ஒரு எழுது பொருளை வந்து அதை பயன்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ இப்படி உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் பயன்படுத்திட்டு பிற பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து சேகரித்து கொடுத்தீங்கன்னா, அதை வந்து கிட்டத்தட்ட 100 கிராம மக்கள் வந்து ரொம்ப வறுமையில் பின்தங்கின மக்கள் வந்து இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை வந்து நாங்க செஞ்சு கொடுக்கறோம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களால வந்து முடிஞ்சது வந்து இப்போ மாசம் 100 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம், 100 ரூபாய் திட்டம்னு வச்சிருக்கோம். அதாவது ஒரு 100 ரூபாய் நான் சொசைட்டி கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு 3 விஷயம் நடக்கும். 100 ரூபாயில 7 குழந்தைங்க 1 மாதத்துக்கு தேவையான இலவச மாலை நேர கல்வி வந்து பெற முடியுது. 2 பெரியவர்களுக்கான மருத்துவ செலவு வந்து பார்க்க முடியுது. இப்போ நீங்க இந்த முதியோர் இல்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே கை கால் நல்லா இருக்கவங்களா இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு முதியோர் இல்லத்திலையும் குறைஞ்சது ஒரு 10 பேராவது படுக்கையிலே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த முதியோர்களுக்கு டயப்பர் தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால 100 ரூபாய் கொடுக்கறது மூலமா 2 டயப்பர் வாங்க முடியும். ஸோ இப்படி வந்து 2 முதியோர்களோட மருத்துவ செலவு, ஒரு நாளுக்கான மருத்துவ செலவை பார்க்க முடியுது. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 பெரியவங்க வந்து ஒரு வேளை சாப்பிட முடியுது. நம்ம காஞ்சிபுரத்துல, திருவள்ளூர்ல, பெரம்பூர்ல எல்லாம் வந்து அன்னதானம் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல 100 ரூபாய் மூலமா 6 பெரியவங்க வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ மாதம் ஒவ்வொரு நபரும் 100 ரூபாய் கொடுக்கறது மூலமா சமூகத்துல இவ்வளோ பெரிய மாற்றத்தையும், இவ்வளோ பெரிய மன மகிழ்ச்சியையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த 4 விஷயமும் என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, தினமும் உங்களோட 1 நிமிஷம் எண்ணத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்றோம். ஏன்னா அங்கங்க தன்னலமற்று ரொம்ப ஆத்மார்த்தமா பணிகள் செய்யக்கூடிய நிறைய தன்னார்வலர்கள் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் போன் ஒரு வார்த்தை பண்ணி, எப்படிப்பா இருக்கீங்க, என்னப்பா பண்றீங்க, எப்படி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா இப்படின்றத கேட்டா மட்டும் போதும், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமே இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்டலாம் வந்து இப்படி பேசுறதுக்கு தான் வந்து ஆள் கிடையாது. யார் கால் பண்ணாலும் நீங்க பண்ற சேவையில உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்பாங்க, இல்ல உதவி எனக்கு வேணும்னு கேட்பாங்க. இப்படி தனிப்பட்ட முறையில அவங்க மேல அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இது இந்த மாதிரிதான் 5வது உங்களோட எண்ணத்தை கொடுங்கன்னு சொல்றோம். சோ இதுதான் நம்ம சொல்ற அந்த கல்ச்சர் ஆஃப் கிவிங், ஈகை ரொம்ப ஈஸிங்க அப்படின்ற ஒரு திட்டம். கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நான் நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மாசத்துல 3-4 மணி நேரம்னா எங்க உங்களால கொடுக்க முடியும், யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நாங்க உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். ரெண்டாவது, என்னோட நண்பரை வந்து இப்படி நேரம் கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு தேவையான ஒரு முதியோர் இல்லமோ, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ, ஒரு ஆரம்ப பள்ளியோ, அதையும் நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கான நம்பரையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். நாலாவது விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல வந்து நீங்க வந்து பயன்படுத்தின துணிகள் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு மேசையோ, ஒரு நாற்காலியோ, ஒரு கட்டிலோ, ஒரு டம்ளரோ, ஒரு வாட்சோ, ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி பொருட்களை மாதம் 1 முறை நீங்க சேகரிச்சு வச்சிருந்தீங்கன்னா, அதை வாங்கிட்டு போறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். 5வது, 100 ரூபாய் திட்டம் சொன்னது, நீங்க வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் மூலமா யாராவது ஒரு அமைப்பு கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்க மாவட்டத்துல உங்க பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சமூக தொண்டு நிறுவனத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். சோ இது தொடர்பான சந்தேகங்களுக்கு எங்களை தாராளமா அழைக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய நம்பர் வந்து 888-320-2104 ஸ்ட்ரீட் லைட்ஸ். நன்றி, வாழ்வு வளமுடன்.
We'll be right back.